ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் கெய்ம்ஸ் அண்ட் ஆர்சிபி எலிமினேட்டர் மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல இருக்க லக்னோ சூப்பர் கெய்ம்ஸும் நம்பர் 4ல இருக்க ஆர்சிபியும் இந்த மேட்ச் விளையாண்டாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் கெய்ம்ஸ் டாஸ் ஜெயிச்சு போலிங் எடுத்தாங்க. ஆர்சிபியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் விராட் கோலி அண்ட் ஃபாப் டூப்ளசிஸ் வந்தாங்க. ஸோ அது டூப்ளசிஸ் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக டக் அவுட் ஆகிட்டாரு ஃபர்ஸ்ட் பால்ல மொஹின் சின் கான் பால்ல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 66 ரன் கிட்ட பார்ட்னர்ஷிப் வந்தது ராஜத் பத்திடார் அண்ட் விராட் கோலிக்கு. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஆல்ரெடி முன்னாடியே ஒரு லீக் ஸ்டேஜில் ஒரு மேட்ச் வந்து நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க ராஜத் பத்திடார் அண்ட் விராட் கோலிக்கு. ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அவங்க ஒரு 66 ரன் கிட்ட நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. கோலி கொஞ்சம் நல்லா தான் ஆடிட்டாரு. ஸோ ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார்னு எதிர்பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு 25 ரன்ஸில் அவுட் ஆகிட்டாரு ஆவேஷ் கான் பாலில் மொயிஸ் கான் காட்சி பிடிச்சி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்த மேக்ஸ்வெல்லும் பெருசாக அடிப்பார்னு எதிர்பார்த்தோம். அவரும் ஒரு 9 ரன்ஸில் அவுட் ஆகிட்டாரு குர்னல் பாண்டியா பாலில். ஸோ அடுத்து வந்த மஹிபால் லேம் ஒரு பார்த்தீங்கன்னா அவரும் 2 4 அடித்தார் பட் அவரும் பெருசாக ஆடலை ஒரு 14 ரன்ஸில் அவுட் ஆகிட்டார் ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர். அவரும் பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்நாய் பாலில் அவுட் ஆகிட்டாரு. ஸோ இப்படி அடுத்தடுத்து பேக் டு பேக் ஆர்சிபி விக்கெட் போகும்போது பார்த்தீங்கன்னா ராஜத் பத்திடார் அண்ட் தினேஷ் கார்த்திக் ஒரு 92 ரன்ஸ் கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் நிறைய வாட்டி கேட்ச் விட்டாங்க. ராஜத் பத்திடார் கேட்சும் அண்ட் தினேஷ் கார்த்திக் கேட்சும் உங்களோட கேட்ச் அண்ட் ஃபீல்டிங் ரொம்பவே வந்து புவராக இருந்தது லக்னோ சூப்பர் கிங்ஸ்க்குன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஆர்சிபிக்கு ஒரு பெரிய ஒரு சாதகமாக ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ராஜத் பத்திடார் அந்த தினேஷ் கார்த்திக் நல்லா அக்ரிசிவாட ஆரம்பிச்சாங்க லாஸ்ட் ஒரு 5 ஓவர் பார்த்தீங்கன்னா. ஸோ மேட்ச் ஒரு 160-170 தான் வரும்னு நினைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரன்ஸ்க்கு மேலே கொண்டு போக வச்சாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ராஜத் பத்திடார் நல்லா பயங்கரமாக ஆடி ஒரு செஞ்சுரி அடித்தார். அவர் எப்பயும் ஆடுறதோட இதில் அவர் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் ஆட ஆரம்பிச்சார். ஸோ அந்த சீசனில் இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன நாக்ஸ் தான் ஆடுற ஒரு 35 ரன்ஸ் ஒரு 40 ரன்ஸ் ஒரு 60 ரன்ஸ் இந்த மாதிரி. ஸோ இந்த வாட்டி அவரோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி 112 ரன்ஸ் நாட் அவுட் கடைசி வைக்கு இருந்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 12 4 அண்ட் 7 6 கிட்ட அடிச்சிருந்தார் பயங்கரமாக ஆடிந்தார். அதே மாதிரி தினேஷ் கார்த்திக்கும் ஒரு குயிக் ஃபயர் 37 ரன்ஸ் அடிச்சிருந்தார் ஒரு 23 பாலில் ஒரு 5 4 அண்ட் ஒரு 6 வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ இவங்களோட ஒரு 92 ரன் பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 207 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாங்க 20 ஓவர்ஸில். ஸோ ஒரு பிளே ஆஃப்ஸில் பார்த்தீங்கன்னா 200 ரன்ஸுன்றது ஒரு சூப்பரான ஸ்கோர் தான். ஒரு 180 மேலே இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரான ஒரு ஃபைனல் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா எல்லா டீமுமே வந்து சேசிங்கில் ரொம்ப சொதப்புவாங்க. அதே தான் இந்த வாட்டி லக்னோ சூப்பர் கிங்ஸும் பண்ணியிருந்தாங்க. 208 ரன்ஸ் டார்கெட்டோட வந்த லக்னோ சூப்பர் கிங்ஸில் பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் அண்ட் கே எல் ராகுல் ஓப்பனிங் பண்ணாங்க. ஸோ குவிண்டன் டிகாக் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரன்ஸ் தான் அடித்தார் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக சிராஜ் பாலில் டூப்ளசிஸ் கேட்ச் பிடிச்சி அவுட் ஆகிட்டார். அடுத்து வந்து மனன் ஹவராவும் கே எல் ராகுலும் ஒரு 33 ரன்ஸ் கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் ஒரு நல்லா இருந்தது. ஒரு யங்ஸ்டர் மனன் ஹவரா நல்லா அக்ரெசிவாக ஆட ஆரம்பித்தார் ஒரு 19 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தார் ஒரு 11 பாலில். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 6 ஒரு 4 அடிச்சிருந்தாரு கொஞ்சம் அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணார் ஸ்டார்ட்டு பட் அவரும் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவுட் ஆகிட்டாரு ஜோஸ் ஆசன்வுட் பாலில். ஸோ அடுத்து வந்து கே எல் ராகுலுக்கும் தீபக் கூடாவுக்கும் தான் ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து இந்த சேசிங்கில் ஒரு 96 ரன்ஸ் கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. எனக்கு என்னமோ அப்போ தோணுச்சு இவங்க ரெண்டு பேருமே மேட்ச் முடிச்சு கொடுப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸ் கே எல் ராகுலும் அந்த தீபக் கூட இப்போ நல்ல ஒரு யங்ஸ்டர் இந்த டீம் நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இந்த 96 ரன்ஸ் தான் பார்ட்னர்ஷிப் இருந்தது பட் ஆனால் இன்னமும் பார்ட்னர்ஷிப் போகணும்னு எதிர்பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக டீப்பக் கூட வந்து ஒரு 45 ரன்ஸில் அவுட் ஆகிட்டார் ஒரு 45 ரன்ஸ் ஒரு 26 பாலில் அடிச்சிருந்தாரு ஒரு 4 and 3 6 கிட்ட அடிச்சிருந்தாரு. ஸோ ஒரு அவரோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. தீபக் கூட ஒரு மெயின் இன்னிங்ஸ் ஆனார் டீமில் பார்த்தீங்கன்னா. அவரும் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக வனிதாசரங்கா பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டார். ஆக்சுவலாக அது தேவையில்லாமல் ஒரு ஷாட்டுக்கு போனது தான். ஸோ அந்த பால் கொஞ்சம் பார்த்து ஆடி இருக்கலாம். அடுத்து வந்து கே எல் ராகுல் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு ஒரு 36 ரன்ஸ் கிட்ட பார்ட்னர்ஷிப் இருந்தது. ஸோ இல்லை மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த வாட்டி பெருசாக ஆடி மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாருன்னு பார்த்தோம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் இருந்த பிளேயர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு T20 வேர்ல்ட் கப்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு பார்த்தோம். அவரும் ஒரு 9 ரன்ஸில் அவுட் ஆகிட்டார் ஹர்ஷல் பட்டேல் பாலில். ஸோ இதில் இதுக்கப்புறம் மேட்ச் வந்து கண்டிப்பாக கே எல் ராகுலோட கையில் தான் இருக்குது. அவர் தான் வின் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து எதுவும் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்ஸ் கிடையாது. எமில் லூயிஸ் அண்ட் குர்னல் பாண்டியா தான் இருக்காங்க. ஸோ மொத்த பொறுப்புமே வந்து கே எல் ராகுல் கிட்ட போச்சு. ஸோ அவரும் போயிட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு பார்த்தோம் பட் கே எல் ராகுலும் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு 78 ரன்ஸில் அவுட் ஆகிட்டார். தேவையில்லாத ஒரு ஷாட் அது பட் அது தேவையில்லாமல் அடிச்சு தான் அவர் அவுட் ஆனார். அவரும் ஜோஸ் ஆசன்வுட் பாலில் தான் அவுட் ஆனார் அந்த ஷாட். அதுவும் அந்த 90th ஓவரில் ஜோஸ் ஆசன்வுட் போட்ட பாலில் தான் கே எல் ராகுல். ஆனால் கே எல் ராகுல் கண்டிப்பாக நின்றுந்தார் தான் இந்த மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்கலாம். அவரும் 79 ரன்ஸில் தேவையில்லாத ஒரு ஷாட் ஆட போய் தான் அவுட் ஆனார். வேறு வழி இல்லாத ஒரு ப்ரெஷர் இருந்தது. ஸோ ரன்ஸ் குயிக் ரன்ஸ் அடிச்சு தான் ஆகணுன்ற மாதிரி. ஸோ அதனால் போயிட்டு கே எல் ராகுல் அவுட் ஆனோடனே மேட்ச் மொத்தமாக க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஸோ குர்னல் பாண்டியாவும் வந்தார் அவரும் ஜோஸ் ஆசன்வுட்டோட பாலில் டக் அவுட் ஆனார். ஸோ மேட்ச் முழுசாகவே முடிஞ்சு போன ஸ்டேஜில் ஆயிடுச்சு. ஏன்னா ஜோஸ் ஆசன்வுட்டும் சூப்பராக போட்டிருந்தார். ஸோ கே எல் ராகுல் எல்லாருமே போனதுக்கப்புறம் மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்சிபி கையில் வந்து அப்போ கூட 24 ரன்ஸ் லாஸ்ட் ஓவரில் இருந்தது.
ஸோ அப்போ ஸ்ட்ரைக்லையும் பார்த்தீங்கன்னா வந்து துஷ்மந்த் சமிரா தான் இருந்தார். எவின் லூயிஸ் அண்ட் துஷ்மந்த் சமிரா தான் இருந்தாங்க, பட் துஷ்மந்த் சமிரா தான் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். ஸோ 24 ரன்ஸ்ன்றது லாஸ்ட் ஓவரில் எவின் லூயிஸ் நினச்சா அடிச்சிக்கலாம், பட் அவரால் முடியல. பட் அவர் துஷ்மந்த் சமிரா அடிப்பார்னு எதிர்பார்த்தோம், அவரும் வந்தார் ஒரு 6 and 4 அடித்தார். ஸோ வந்து அடிப்பார் பெருசாக அடிப்பார்னு எதிர்பார்த்தோம், பட் ஆனால் அவரும் வந்து அடிக்க முடியல. ஃபைனல் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் ஒரு வைடோட சேர்த்து ஒரு 9 ரன் தான் கொடுத்தாரு, அதுலேயும் ஒரு 6 அடித்தார் துஷ்மந்த் சமிரா. அப்போவே அப்போ கூட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ச் ஆர்சிபி கிட்ட தான் இருந்தது. ஏன்னா இது வந்தாலும் சொல்லலாம், பட் T20யை பொறுத்த வரைக்கும் அவர் அடிப்பாருன்னு, பட் ஆனால் அப்போ கூட ஆர்சிபி மேலே ஹோப் இருந்தது. பட் ஒரு நல்ல ஃபைனல் ஓவர், ஒரு டெட் ஓவர், நல்ல ஃபைனல் ஓவர் போட்டு ஹர்ஷல் பட்டேல் இந்த மேட்ச் ஆர்சிபிக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இதில் இந்த மேட்ச்சில் ரொம்பவே நல்லா இருந்தது. 4 overs 25 ரன்ஸ் கிட்ட கொடுத்து ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. மிச்ச போலர்ஸ் எல்லாருமே ஒரு அபவ் 40 ரன்ஸ்க்கு மேலே கொடுக்குறப்ப இவர் ரொம்ப எக்கனாமிக்கலாக போட்டிருந்தார், சூப்பராக போட்டிருந்தார். ஒரு 10.5 crores இந்த வருஷம் வாங்கின ஹர்ஷல் பட்டேல் ரொம்பவே ஒர்த்தாக இருந்தார். மனிதோசரங்காவும் அப்படி தான் வாங்கியிருந்தாங்க 10.5 crores. அவரும் ப்ரீவியஸ் மேட்சஸில் நல்லா போட்டார், இந்த மேட்சஸில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டார். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிக் ஆஃப் த போலராக இருந்தாங்க இந்த மேட்ச்சில். ஸோ ஓவரால் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டாக தான் போச்சு. ஆக்சுவலாக வந்து ரெண்டுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு பேட்டிங் டீம், ஆக்சுவலாக நல்ல பேட்டிங் ஆடக்கூடிய நல்ல ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்க டீம். ஸோ வந்து இது வந்து எங்கே சொதப்பினாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி வந்து அந்த கேஎல் ராகுல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆட ஆரம்பிச்சார் இன்னிங்ஸ், வேறு வழியில் அவரோட ஆங்கர் இன்னிங்ஸ் ஆகும். பட் டிக்கா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அடிச்சுட்டு இருக்கலாம். ஸோ தீபக் கூடவும் அவரோட ஒரு பெஸ்ட்டாக தான் கொடுத்தாரு, பட் ஆனால் குவிண்டன் டிகாக் ஸ்டார்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால், ஏன்னா அவர்லாம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், இந்த மாதிரி சேஸிங்லாம் நிறையா பார்த்துருப்பாரு. பட் அவர் கொடுத்துருந்தாருன்னா இந்த மேட்ச் கொஞ்சம் வின் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஸ்டார்டிங்லேருந்து அவங்க லீக் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட போலிங் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. முகமது சிராஜ், ஹர்ஷல் பட்டேல், ஜோஸ் ஹாஸ்லோட், இந்த மாதிரி ஒரு பேஸ் போலர்ஸ் வச்சிருக்காங்க. ஷாபாஸ் அது மாதிரி தான் மணிதோசரங்கான், மேக்ஸ்வெல் இந்த மாதிரி ஒரு ஸ்பின் போலர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதுமாதிரி மணிதோசரங்கிற ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின் போலர் வச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு டீம் வந்து ஜோஸ் ஹாஸ்லோட் தெரியும், ரொம்ப ஒரு முக்கியமான டைமில் விக்கெட்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர். அவர் ஆல்ரெடி லாஸ்ட் சீசன் சிஎஸ்கே கப் அடிச்சதுக்கும் அவர் ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் இங்கே இருக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ டூ பிளேயர்ஸ் இன்னைக்கு வந்து டக் அவுட் ஆனது தான் ஒரு இதுவாக இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பு வந்து ராஜித் பத்திதர் மொத்தமாக ஒரு ஹீரோ ஆஃப் த மேட்ச்னே அவர் சொல்லலாம். 112 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி அந்த விட்டு அந்த கேச்சஸ் தான் வந்து இவ்வளோ பெரிய ஸ்கோர் வரதுக்கு காரணம். சொல்லனா பார்த்தீங்கன்னா 170-180 இருந்ததுன்னா கண்டிப்பாக தான் லக்னோ சூப்பர் கிங்ஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த எப்பவுமே சொல்லுவாங்க கேச்சஸ் இந்த மேட்சஸ்ன்னு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கேச்சஸ் லக்னோ சூப்பர் கிங்ஸ் ரொம்ப விட்டது, அதுக்கான ஒரு ரீசன் சொல்லலாம். பட் ஆனால் லக்னோ சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரோ த சீசன் நல்லா தான் லேண்ட் இருந்தாங்க, பட் லாஸ்ட் வந்து லீக் ஸ்டேஜஸில் ஒரு 3-4 மேட்ச் ரொம்பவே சொதப்பினாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்பர் 3 வந்தாங்கன்னா அவங்க நம்பர் 1 இருந்து இருந்தாலும் குவாலிஃபயர் ஆடி இருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக போயிடுச்சு. இப்போ ஆர்சிபிக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து குவாலிஃபயர் 2 இருக்குது. என்னதான் அவங்க எலிமினேட்டரில் வின் பண்ணாலும் குவாலிஃபயர் 2 அவங்க வந்து நேற்று குஜராத் கூட தோத்த ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட தான் ஆட போகிறாங்க. ஸோ குவாலிஃபயர் 2 கம்மிங் ஃப்ரைடே வருது, ஆர்சிபி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இதில் ஆர்சிபி வின் பண்ணுன்றதான் எல்லாருக்கும் ஒரு ஆசையாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இதுவரை கப் அடிச்சது இல்லை லாஸ்ட் ஒரு 15 years. ஸோ வந்து ஆர்சிபி என்னதான் வந்து கப் அடிக்கலாம் கூட அவங்களுக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் நமக்குள்ளே வந்து ஒரு ரிவாலிட்டி இருக்குது, சிஎஸ்கே ஃபேன்ஸ், மும்பை ஃபேன்ஸ் அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்குலாம் அந்த ஒரு பகை இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கோலி அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி பிளேயர் அந்த மனுஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கப் அடிக்கிறது தப்பே கிடையாது. ஆர்சிபி பிளேயர்ஸ் அது வந்து கண்டிப்பாக கோலிக்காக கப் அடிச்சு கொடுப்பாங்கன்றதை நம்பலாம். எப்படி பார்த்தீங்கன்னா சச்சினுக்காக கடைசியில் வந்து வேர்ல்ட் கப் வந்து டோனி வின் பண்ணி கொடுத்தாரு, அந்த மாதிரி கோலிக்காக வந்து ஒரு டூப்ளசிஸோ இல்லை ஒரு ராஜத் பத்தாவோ இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் ஒரு நல்ல பெரிய இன்னிங்ஸ் ஆடி ஸோ இந்த வாட்டி கப் அடிச்சு கொடுப்பாங்க நம்பலாம். பட் ஆனால் அதுக்கு செகண்ட் குவாலிஃபயர் வின் பண்ணணும். ஸோ பார்ப்போம். இப்போ இருக்க ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ராஜஸ்தான் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமை வந்து செகண்ட் குவாலிஃபயரில் வின் பண்ணுன்றது கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ வந்து ஹோப் பண்ணி பார்ப்போம் எப்படி பர்ஃபார்மன்ஸ். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் 2 கண்டிப்பாக இப்போ வந்து விராட் கோலி அண்ட் டூப்ளசிஸோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்குது பேட்டிங்கில் அவங்க. ஏன்னா எல்லா மேட்சும் ராஜத் பத்திதார் அடிப்பாருன்றது சொல்ல முடியாது. ஸோ இவங்க பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாலே இந்த மேட்ச் வந்து ரொம்பவே ஒரு சூப்பராக இருந்தது. ஸோ இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ரொம்ப ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருக்காங்க. அவங்க கப் அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ புது டீம் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் இப்போ டேரெக்டாக ஃபைனல்ஸில் போய் இருக்காங்க குவாலிஃபயர் 1 வின் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஒரு பெரிய ஒரு டஃப்பான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க கப் அடிக்கணும்னா கண்டிப்பாக இப்போ ராஜஸ்தான் குவாலிஃபயர் 2 வின் பண்ணி ஆகணும். அதேமாதிரி ஃபைனல்ஸில் குஜராத் டைட்டன்ஸை வின் பண்ணால் தான் அவங்களால கப் அடிக்க முடியும். ரெண்டு ஸ்ட்ராங் டீமை அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க அடுத்து வர மேட்சஸில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி விராட் கோலி அண்ட் டூப்ளசிஸ் ஒரு நல்ல ஃபார்முக்கு திரும்பி வந்தாங்க. அதேமாதிரி போலிங்லேயும் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து நல்ல போலிங், முகமது சிராஜ் மெயினாக அவர் வந்து திரும்பி அவரோட அந்த ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பெல் நல்லா போட ஆரம்பித்தாருன்னா கண்டிப்பாக அடுத்த ரெண்டு மேட்சும் வின் பண்ணி அவங்க கப் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கம்மிங் ஃப்ரைடே குவாலிஃபயர் மேட்சஸ் எப்படி போகுதுன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.